இயேசுவின் நாமத்தில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த நாட்களில் செய்தியை கேட்டு நீங்கள் ஆசீர்வாதம் பெற்றிருப்பேன் நம்புகிறேன். தொடர்ந்து இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தை கேட்டு ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரிவுபடுத்துங்கள். உங்களுக்காய் நாங்கள் வாரத்தோடு நிச்சயமாகவே ஜெபிப்போம். நம் தேவன் நன்மையான தேவன், நன்மையான காரியங்களை வர்ஷிக்க பண்ணுவார். வசனம் சொல்லுகிறது போலவே அவருடைய ஜனங்களுக்கு அவர் தேசத்திலே க்ஷேமத்தை வர்ஷிக்க பண்ணுவார். இந்த நாட்களிலே தேவனிடத்திலே அநேகர் உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை ஏறெடுத்து கொண்டிருக்கிறீர்கள். என்னுடைய குடும்பத்திலே தேவன் வர்ஷிக்க மாட்டாரா? என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே தேவன் எனக்கு நன்மை செய்து கொடுக்க மாட்டாரா? ஆனால் வசனம் சொல்கிறது, தேவனுடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு, தேவனுடைய பிரசன்னம் எங்கே உண்டோ அங்கே தேவன் ஜீவனை கட்டளையிடுகிறார். இந்த செய்தியை கேட்பதற்கு முன்பதாகவே நீங்கள் தேவனிடத்திலே சொல்லுங்கள், ஆண்டவரே, நானும் வல்லமையை பெற்றுக் கொள்ள, நாமுடைய அதிசயங்களை நான் காணும்படி என்னை நான் முழுமையாய் தாழ்த்துகிறேன். தாழ்மை உள்ளவனுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நம்மை எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் தேவனுக்கு முன்பதாக நம்மை தாழ்த்துகிறோமோ தேவன் அவ்வளவு உயரமாய் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். மேற்குக்கு கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்விதமாகத்தான் தேவனுடைய ஆசீர்வாதமும் நமக்கு நேராக கடந்து வருகிறது. நம் வாழ்க்கையிலே எப்படியாவது இதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வியாகுலத்தோடு இருக்கிறோம். ஆனால் நாம் கர்த்தருக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன என்று நாம் சிந்திப்பதே இல்லை. நாம் ஒரு காரியத்தை நன்மை பெற்றுக் கொள்ளும் பொழுது தேவனை மனதளவிலே நம் உதட்டளவிலே நாம் கம்பீரமாய் துதிக்கிறோம். ஆனால் பிரச்சனை என்று வரும் பொழுது அந்த துதியை மறந்து கண்ணீரும் பிரச்சனையிலே நாம் ஆழ்ந்து போனவர்களாய் துக்கித்து நாம் காணப்படுகிறோம். ஆனால் வேதம் சொல்கிறது, உன் துக்க நாட்கள் முடிந்து போனது என்று சொல்லி துயரப்பட்டவர்களை நான் சீர்படுத்துவேன். ஏசாயான் புஸ்தகம் 61:3 சொல்கிறது, சியோனிலே துயரப்பட்டவர்களை நான் சீர்படுத்துவேன், நான் அவர்கள் சாம்பலான வாழ்க்கைக்கு பதிலாக நான் அவர்களை சிங்காரமாய் மாற்றுவேன், அவர்களுடைய துயரத்திற்கு பதிலாக ஆனந்த சத்தத்தையும் ஆனந்த சந்தோஷத்தையும், அவர்கள் உடுத்திருக்கும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் ஆடையும் நான் அவர்களுக்கு கொடுத்து நான் உண்டாக்கின ஜீவ விருட்சமான மேன்மைக்கென்று அவர்களை நான் வைத்திருப்பேன் என்று வசனம் சொல்கிறது. இந்த செய்தியை கேட்கப் போகிற ஒவ்வொரு உள்ளத்திற்காகவும் நாம் தேவனை துதிக்கிறேன். கர்த்தர் உங்களை நிச்சயமாகவே இந்த வசனங்கள் மூலம் ஆசீர்வதிப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கத்தத்தாமே உங்களோடு இருப்பாராக. நாம் திருப்பிக் கொள்ளுவோம் இந்த நாளின் செய்திக்காக. 1 சாமுவேலின் புஸ்தகம் 17:13-19 வரை. ஈசாயினுடைய 3 மூத்த குமாரர் சவுலோடே கூட யுத்தத்திற்கு போயிருந்தார்கள். யுத்தத்திற்கு போயிருந்த அவனுடைய 3 குமாரரில் மூத்தவனுக்கு எலியாப் என்றும், 2 குமாரனுக்கு அபினதாப் என்றும், 3 குமாரனுக்கு சம்மா என்றும் பேர். தாவீது எல்லாருக்கும் இளையவன். மூத்தவர்களாகிய அந்த 3 பேரும் சவுலோடே கூட போயிருந்தார்கள். தாவீது சவுலை விட்டு திரும்பி போய் பெத்லகேமில் இருக்கிற தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தான். அந்த பெலிஸ்தன் காலையிலும் மாலையிலும் 40 நாள் வந்து நிற்பான். ஈசாய் தன் குமாரனாகிய தாவீதை நோக்கி, உன் சகோதரருக்கு இந்த 1 மரக்கால் வறுத்த பயற்றையும் இந்த 10 அப்பங்களையும் எடுத்துக்கொண்டு பாளையத்தில் இருக்கிற உன் சகோதரரிடத்தில் ஓட்டமாய்ப்போய் இந்த 10 பால்கட்டிகளை 1000 பேருக்கு அதிபதியானவனிடத்தில் கொடுத்து, உன் சகோதரர் சுகமாயிருக்கிறார்களா என்று விசாரித்து அவர்களிடத்தில் அடையாளம் வாங்கி கொண்டு வா என்றான். அப்பொழுது சவுலும் அவர்களும் இஸ்ரவேலர் எல்லாரும் ஏலா பள்ளத்தாக்கிலே பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணி கொண்டிருந்தார்கள். இங்கே நாம் பார்க்கிறோம் சாமுவேலின் புஸ்தகத்திலே தேவனுடைய அபிஷேகம் தாவீதுக்கு கொடுக்கப்பட்டது. தாவீதுக்கு அபிஷேகம் கொடுக்கப்பட்டது. அதற்கு பின்பதாக இந்த சம்பவத்தை நாம் வாசித்தோம். தன் தகப்பனாரியாக ஜெஸி அவனை அழைத்து, நீ உன் சகோதரர்களுக்கு இந்த உணவுகளை எடுத்து சென்று கொடுத்து கொண்டு வா என்று சொல்லி, அங்கே தாவீதனோட வாழ்க்கையிலே அவன் உதவிதான் செய்ய போகிறான். ஆனால் அவனோட வாழ்க்கையிலே தேவன் ஒரு நன்மையை கட்டளையிடுகிறார். இந்த செய்தியிலே இந்த வசனங்களுக்கு முன்பதாக நீங்கள்
சாமுவேலின் புஸ்தகம் 1 Samuel 16 வாசிக்கும் பொழுது அங்கே சவுலை தேவன் அபிஷேகிக்க பண்ணப்பட்டார். சவுல் சாமுவேலின் மூலம் தேவனால் அபிஷேகிக்கப்பட்டார். ஆனால் சவுல், அதே நீங்கள் 16 வசனங்களிலே வாசிக்கும் பொழுது, சவுலுக்கு காத்திருக்க மனமில்லாதவராய் காணப்பட்டார். அங்கே சாமுவேல் தெளிவாய் சவுலிடத்திலே சொல்லியிருந்தார், நீ அங்கே மலையின் மேலே கூடி நீ எனக்காக காத்திருக்க வேண்டும், நான் வந்து பலி செலுத்துவேன். ஆனால் நேரம் சென்ற பொழுது அவன் காத்திருக்க மனதில்லாதிருந்தவனாய் அவன் பலியை செலுத்தின பொழுது கர்த்தர் அவனிடத்திலிருந்த அபிஷேகத்தை எடுத்து போட்டார். அந்த அபிஷேகத்தை தாவீதுக்கு என்று கொடுத்தவராயிருந்தார். ஆம் பிரியமானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், நாம் தேவனுக்கு முன்பதாக தாழ்மை உள்ளவர்களாய், காத்திருக்கிறவர்களாய், தேவனுடைய பாதப்படியிலே அமர்ந்திருக்கிறவர்களாய், தேவனுக்கு பிரியமானதை செய்து, தாவீதை குறித்து தேவன் சொல்லுகிறது போல, என் இருதயத்திற்கு ஏற்ற தாசன் என்று சொல்லுகிற அளவிற்கு நாம் கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் நிற்கும் பொழுது தேவன் மகா அற்புதமான கம்பீரமான காரியங்களை நம் வாழ்க்கையிலே செய்து கொடுக்கிறவராயிருப்பார். இங்கே தாவீதினோட வாழ்க்கையிலே அபிஷேகிக்கப்பட்டவர் தான் ராஜரிக அபிஷேகம். தேவன் நீ வரப்போகிற ராஜா என்று அபிஷேகிக்கிறார். ஆனால் இந்த அபிஷேகிக்கப்பட்ட தாவீது, அவர் உடனே ராஜா அரண்மனையிலே ராஜாவை அமர்த்தப்படவில்லை. நீங்கள் வேதத்திலே பார்க்கும் பொழுது அபிஷேகிக்கப்பட்ட பின்பும் இன்னும் அவர் ஆடு மேய்ப்பறவராகத்தான் காணப்பட்டார். ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே எப்படி தேவன் அப்படிப்பட்ட ஒரு உயர்வை கட்டளையிட்டார் என்று நீங்கள் நாம் சற்று சிந்திக்க போகிறோம். நம் வாழ்க்கையிலும் நாம் அபிஷேகிக்கப்பட்டவர்தான், ஆனால் இன்னமும் நமக்கு உயர்வு நாம் சிந்தித்தது போல எட்டவில்லை. நாம் அபிஷேகிக்கப்பட்டவர்தான், இன்னும் நாம் எதிர்பார்க்கிற பிரச்சனையிலிருந்து நாம் விடுவிக்கப்படவில்லை. அபிஷேகிக்கப்படுவதனால் வேதம், நீங்கள் நிச்சயமாகவே தண்ணீரை கடக்க வேண்டாம், அக்னி ஜுவாலையிலே நடக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் தெளிவாக வசனம் சொல்லுகிறது, ஏசாயான் புஸ்தகத்திலே, நீ தண்ணீரை கடப்பாய், ஆனால் நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடப்பாய், நீ அது உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்னியிலே நடப்பாய், ஆனால் நீ வேகாது இருப்பாய். அக்னி ஜுவாலையிலே நீ நடக்க வேண்டியது வரும், ஆனால் உன்னை அது பற்றாது. நீ எல்லாவற்றிலும் கடந்து செல்ல வேண்டும் தான், ஆனால் நான் உன்னோடு இருந்து ஆபத்து காலத்தில் நான் உன்னை விடுவிக்கிற தேவனாயிருப்பேன். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், அவரே என் கண்மலையும் என் கோட்டையும் என் விடுதலை ஆக்கிற தேவன், என் அரணான கோட்டை அவரே என்று அவர் அறிந்திருந்தார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, நமக்கு வேதம் வாசிக்கும் பொழுது நாம் உற்சாகம் அடைகிறோம். ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையிலே நம் ஒவ்வொரு முறையும் பலவீனம் என்று வரும் பொழுது நாம் துயரத்திலே உட்கார்ந்து இருக்கிறவர்களாய் இருக்கிறோம். ஆனால் தாவீதனுடைய வாழ்க்கையிலே அவர் அபிஷேகிக்கப்பட்டவர், அவர் இன்னமும் ஆடுகளை தான் மேய்த்து கொண்டிருக்கிறார், இன்னும் ராஜாவாய் அமர வைக்கவில்லை தேவன். ஆனால் இந்த ராஜாவாய் அமருவதற்கு முன்பதாக தாவீதனுடைய வாழ்க்கையிலே செய்த 4 சம்பவங்களை குறித்து, காரியங்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது காரியம், தாவீது உத்தரவாதம் உள்ளவராய் காணப்பட்டார். அவருடைய குடும்பத்திலே அவனுடைய சகோதரர்கள், அவர்கள் இஸ்ரவேலுடைய இராணுவத்திலே காணப்பட்டார்கள், அதிகாரிகளாய் காணப்பட்டார்கள். அவர்கள் தாவீதினுடைய சகோதரர்கள் தான். ஆனால் தன் தகப்பனார் தாவீதியோ அவர் ஆடுகளை மேய்க்கும்படி அனுப்பியிருந்தார். அவரை ஒரு மனுஷனாகவே கருதவில்லை. நம் வேதத்தை வாசிக்கும் பொழுது அநேகருடைய வாழ்க்கை அப்படித்தான் காணப்படுகிறது. நம்மோடு இருப்பவர்கள் நம்மை உதாசீனப்படுத்தி இருக்கலாம். தாவீதை தன் சகோதரர்கள் உதாசீனப்படுத்தினார்கள். தகப்பனார் நீ ஆடுகளை போய் மேய் என்று சொன்னார். ஆனால் தேவனுடைய கண்களோ தாவீதை கண்டெடுத்தது. தேவனுடைய கண்களோ தாவீதை அபிஷேகித்தது. தேவனுடைய கண்களோ தாவீதை பார்த்து என் இருதயத்திற்கு ஏற்ற தாசன் என்று சொல்ல வைத்தது. எந்த தாவீது ஒதுக்கப்பட்டானோ, எந்த தாவீதை அவமானப்படுத்தினார்களோ, அதே தாவீதிற்கு கீழாக நிற்கும்படி நாட்களை தேவன் மாற்றி கொடுத்தார். இந்த செய்தியை கேட்கும் பொழுதே தேவனிடத்திலே சொல்லுங்கள், ஆண்டவரே, என்னை ஒருவேளை அலட்சியமாய் எண்ணி இருக்கலாம், ஆனால் உம்முடைய பார்வையில் நான் விசேஷமாக
பிரியமானவள், உம்முடைய பார்வையில் நான் தகுதி உள்ளவள், நான் உமக்கு பிரியமாய் நடக்க என்னை ஞானத்தினாலும் விவேகத்தினாலும் நிரப்புங்க என்று சொல்லுங்கள். கர்த்தருடைய ஆவி எனக்குள் இருந்து என்னை விடுதலை படுத்தும் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுங்கள். தாவீது சொல்லுகிறார், தேவன் எனக்கென்று ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார், என் சத்துருக்களுக்கு முன்பதாக அந்த பந்திலே என்னை அமர வைப்பார், அபிஷேக தைலத்தினால் என்னை நிரப்புவார், அது வழிந்தோடும் அனுபவத்தினால் என்னை நிரப்புவார் என்று சொல்லுகிறார். இந்த நாட்களில் தேவன் நிச்சயமாகவே நம் வாழ்க்கையிலும் அவ்விதம் தான் செய்ய போகிறார். எப்பொழுது என்று சொன்னால், தாவீது செய்தது போல நாமும் செய்யும் பொழுதுதான். முதலாவது காரியம், அவன் கொடுத்த வேலையிலே உத்தரவாதம் உள்ளவனாயிருந்தான். ஆம் அருமையானவர்களே, நம் பல வேளையிலே உத்தரவாதம் என்ற வார்த்தைக்கு நம் செவி கொடுக்காதவர்களாயிருக்கிறோம். இன்றொரு காரியத்தை செய்கிறோம், இதோட நலமான ஒரு காரியம் என்று சொன்னால் நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நாம் மறந்து விடுகிறோம். ஆனால் தாவீதனோட வாழ்க்கையிலே அவர் அபிஷேகிக்கப்பட்டவர் தான், ஆனால் தன் தகப்பன் ஒரு வேலையை கொடுத்திருந்தார், நீ ஆடுகளை மேய்க்க வேண்டும். ஆடுகள் என்று சொல்லும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தன் தகப்பன் ஆடுகளை தான் மேய்க்க வைத்தார், ஆனால் தேவனுடைய கண்கள் தாவீதை கண்டது நிமித்தம் இஸ்ரவேலை ஜனங்களை மேய்க்கும்படி அந்த மேய்ச்சலுக்கு தகப்பனாய் தாவீதை நிறுத்தினார். ஆம் மர்மியானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் இதைதான் செய்ய விரும்புகிறார். நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பிலே நாம் உத்தரவாதத்தோடு செயல்படுத்தும் பொழுது நமக்கு தேவன் இதை காட்டிலும் பல மடங்கு அற்புதங்களை செய்யும்படி செய்கிறார். இங்கே அவர் ஆடுகளை மேய்ப்பதற்கு எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்காதவராயிருந்தார். ஒவ்வொரு நாளும் இருளில் நடமாடுகிற நேரம் வந்தது, அங்கே சிங்கமும் கரடியும் எதிர்கொள்ள வேண்டிய நேரம் வந்தது, ஆனாலும் தனக்கு கொடுத்த பொறுப்பிலே தாவீது உத்தரவாதம் உள்ளவராய் காணப்பட்டார். தன் சகோதரருக்கு எதிர்த்து பேசவில்லை, தன் தகப்பனுக்கு எதிர்த்து பேசவில்லை. அவர் தனக்கு முன்பதாக இருக்கிற கர்த்தர் என்னை சந்தோஷப்படுத்தி பலப்படுத்துவார் என்று அவரை விசுவாசித்து நடந்தது நிமித்தம் அவருடைய பணியிலே அவர் உத்தரவாதம் உள்ளவராய் நிற்க முடிந்தது. உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள்? கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அது சிறிய வேலையாய் இருக்கட்டும், அது பெரிய வேலையாய் இருக்கட்டும், நீங்கள் உத்தரவாதம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்களா என்று சிந்தித்து பாருங்கள். காயினும் ஆபேலும் தேவனுக்கென்று பலி செலுத்தினார்கள், ஆனால் அவர்கள் செய்த வேலையிலே உத்தரவாதம் உள்ளவர்களாய் இருந்திருப்பார்கள் என்று சொன்னால் காயின் ஆபேலை போல தேவனுக்கு மிகுந்த கனியுள்ள பலியை செலுத்திருந்திருப்பான். ஆனால் அவன் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க மனதில்லாதிருந்தான். அவன் கொலை செய்வது அவனுக்கு சுலபமாயிருந்தது, கர்த்தருக்கு கீழ்ப்படிவது கடினமானதாய் காணப்பட்டது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையிலே நீங்கள் உத்தரவாதம் உள்ளவர்களாய் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் நடக்கிறவர்களாய் இருக்கும் பொழுது ஒரு யோசுவாவை தேவன் ஆசீர்வதிக்க முடியுமானால், மோசே ஆசீர்வதிக்க முடியுமானால், தாவீதை ஆசீர்வதிக்க முடியுமானால், வெள்ளத்திலே பெருவெள்ளம் ஏற்பட்ட பொழுது நோவாவை விடுதலையாக்க முடியுமானால், உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தேவன் உங்கள் சந்ததிகளையும் ஆசீர்வதிக்க முடியும். நாம் முதலாவது காரியம், உத்தரவாதம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இரண்டாவது காரியம், தாவீதனோட வாழ்க்கையிலே அவன் ஒத்துழைப்பை கொடுத்தவனாயிருந்தான். நீங்கள் வேதத்திலே வாசிக்க முடிகிறது, அவன் ஆடு மேய்க்க சென்றிருந்தான். சாமுவேலோ அபிஷேகிக்க பண்ண வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே அங்கர் வந்திருந்தான். தாவீதனுடைய தகப்பனார் அவன் சகோதரர்கள் எல்லோரையும் வரவழைத்தார். சாமுவேல் ஒவ்வொருவரையும் பார்க்கும் பொழுது, இவன் பலசாலி, இவன் திறமசாலி, இவன் பராக்கிரமசாலி, இவன் தான் ராஜா என்று அபிஷேக குப்பியிலே கையிலே எடுத்தான். ஆனால் தேவனோ அவருடைய சிந்தனைகள் நம் சிந்தனைகள் போல அல்ல. தோற்றத்தை, வெளி தோற்றத்தை பார்த்து அவர் எடை போடுகிற தேவன் அல்ல. நம் பல வேளையிலே நம் வெளி தோற்றத்தை வைத்து நம் இந்த உலகத்தை நாம்
மாய்மாலத்திற்குள்ளே நாம் நடத்தி செல்ல முடியும், ஆனால் நாம் தேவனுக்கு முன்பதாக நாம் ஒரு பொழுதும் நாம் நடிக்க முடியாது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் கர்த்தருக்கு முன்பதாக மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாய், நமக்கு கொடுக்கப்பட்ட காரியங்களிலே உத்தரவாதம் உள்ளவர்களாய், இரண்டாவது காரியம் நாம் ஒருமனப்பட்ட ஆவியோடு நாம் ஒத்துழைக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். பல வேளையிலே குடும்பங்களிலே நம்மால் ஒத்துழைக்க முடியவில்லை, ஆனால் எப்பொழுது சாமுவேல் அந்த வீட்டிற்கு வந்தாரோ சகோதரர்களை எல்லாம் பார்த்துவிட்டு தேவன் இவர் அல்ல என்று சொன்ன பொழுது, தாவிதை அழைக்க தன் தகப்பனார் அழைப்பு விடுத்த பொழுது தாவிது எந்த மறுப்பும் சொல்லவில்லை. அவன் ஆடுகளின் வாசனையோடு அங்கே வந்திருந்தான். அவன் வேலை அவன் மாற்றிக்கொள்ள விரும்பவில்லை. அவனுடைய வெளி தோற்றத்தை அவன் கர்த்தருக்கு முன்பதாக அவன் மாற்றிக்கொள்ள விரும்பவில்லை. அவன் எப்படி இருந்தானோ அவன் அப்படியே வந்தான். தேவனுடைய அபிஷேகம் அவன் மேல் ஊற்றப்பட்டது. உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த உலகத்திற்காக நாம் ஒத்த வேஷம் தரிக்காதவர்களாய், இந்த உலகத்திற்காய் நாம் ஒருமன பட்டவர்கள் போல் நம் வேஷம் தரிந்து நடக்காமல் நாம் நம்மோடு இருப்பவர்களோடு ஒத்துழைத்து நடக்கும் பொழுது, கர்த்தருக்கென்று கொடுக்கிற காரியங்களிலே ஒத்துழைத்து நடக்கும் பொழுது அவருடைய அபிஷேகம் நமக்கு வழிந்தோடுகிறதா இருக்கிறது. தேவனுடைய அபிஷேகம் எங்கேயோ அங்கே தேவன் அற்புதத்தை காண செய்வார். தேவனுடைய சீஷர்கள் அந்த நாட்களிலே தேவனுடைய அபிஷேகம் அவர்கள் மேல் இறங்கின பொழுது அவர்கள் சிந்தித்து கூட பார்க்க முடியாத அற்புதங்களை அவர்கள் மூலமே ஜனங்கள் பெற்றுக்கொள்ளும்படி செய்தார். இந்த நாட்களிலே தேவனே நான் உம்முடைய வார்த்தைகளை கீழ்ப்படிவேன் என்று சொல்ல ஆரம்பியுங்கள், நான் ஒத்துழைப்பேன் என்று சொல்ல ஆரம்பியுங்கள். சீஷர்கள் தேவனோடு பிரயாணம் பட்டார்கள், ஆனால் தேவனை எதிர்கொண்டு கடலிலே பார்த்த பொழுது கொந்தளிப்பிலே அவர் யார் என்று அவர்களுக்கு கண்டு கொள்ள முடியவில்லை. ஏனென்று சொன்னால் அவர்கள் இருதயம் பயம் நிறைந்ததாயிருந்தது. அவர்கள் கர்த்தரோடு ஒத்துழைத்து சரியாய் கற்றுக்கொண்டிருந்திருப்பார்கள் என்று சொன்னால் தேசுவை பார்த்தவுடனே இது தேவன் நமக்கு ஜெயம் உண்டு என்று அவர்கள் சொல்லி இருப்பார்கள். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் கர்த்தர் யார் என்று அறிந்தால் மட்டுமே நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளோடு ஒத்துழைத்து பிரயாணிக்க முடியும். தாவீதை செய்தார். தன் தகப்பனும் தன் சகோதரிடத்திலும் வந்த தீர்க்கதரிசி இடத்திலும் அவர் ஒத்துழைத்ததை நாம் பார்க்க முடிகிறது. மூன்றாவது காரியம், தேவன் அவரை அபிஷேகிக்க பண்ணும் பொழுது தேவன் ஆயத்தப்படுத்தின வழியிலே தன்னை ஒப்பு கொடுத்தார். ஆயத்தப்படுத்த நாம் பல வேளையிலே நம்மை தேவன் வார்த்தைகளை கேட்டாலும் நம்மை ஆயத்தப்படுத்த நம் மனமில்லாதவர்களாய் இருக்கிறோம். எப்பொழுதுமே நமக்கு முன்பதாக இருக்கிறவர்களை நாம் திருப்திப்படுத்த வேண்டும் என்று நாம் எண்ணி பிரயாணிக்கிறோம். ஆனால் தாவீதினுடைய வாழ்க்கையிலே அவன் வாழ்க்கையிலே ஆயத்தங்களோடு அவன் வந்தவனாய் காணப்பட்டான். எந்நேரத்திலும் அவனுடைய இருதயம் கர்த்தரை நோக்கி ஆயத்தமாயிருந்தது. நிமித்தம் அன் வாழ்க்கையிலே ஜெயம் எப்பொழுதும் அவனுக்கு காத்திருந்தது. உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஆயத்தத்தோடு காத்திருங்கள். நான்காவது காரியம், அவனுக்கு தேவன் ராஜரீக அபிஷேகம். ஒரு ஆடு மேய்ப்பவன் ஒரு ராஜரீக அபிஷேகம், இரண்டும் வெவ்வேறு திசையில் தான், ஆனால் ஒரே மனிதனிலே தேவன் இரண்டையும் வைத்தார். உங்களுடைய வாழ்க்கை இந்நாள் வரைக்கும் பிரச்சனையிலே நடந்து சென்றிருக்கலாம், ஆனால் தேவன் நிமிட பொழுதில் உங்களுடைய வாழ்க்கையிலே அது ஆசீர்வாதமானதாய், அது ஆனந்த தைலத்தினால் நிரப்பினதாய், சேமத்தை வர பண்ணுகிற வாழ்க்கையாய் தேவன் உங்களை மாற்ற முடியும். எப்பொழுது என்று சொன்னால் நீங்கள் உங்களோட வாழ்க்கையிலே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையிலே உத்தரவாதத்தோடு பணிவோடு கர்த்தருக்கு காத்திருந்து நீங்கள் கர்த்தரை முன்பதாக தாழ்த்தி நீங்கள் ஒத்துழைத்து நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டால் கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்து கொடுப்பார். இந்த தாவீதினோட வாழ்க்கையிலே இந்த காரியங்கள் அவர் ஏறெடுத்தது நிமித்தம் அவருக்கு ஆசீர்வாதம் கடந்து வந்தது. நம் பல வேளையிலே நாம் சிந்தித்து கொள்கிறோம், அவர் அபிஷேகிக்கப்பட்டது நிமித்தம் அவரோட வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டது. வேதம் நமக்கு சொல்கிறது, நீர் அபிஷேகிக்கப்பட்டது நிமித்தம்
உனக்கு உபத்திரவம் இல்லை என்று சொல்லவில்லை. பவுல் சொல்லுகிறார், நான் ஆஸ் பட்டணத்திலே நான் பிரயாணப்படும் பொழுது மரணத்திற்கு ஏதுவான வியாகுளம் ஏற்பட்டது. ஆனால் இந்த மரணத்திலே என்னுடைய பலத்தினால் அல்ல, கர்த்தருடைய பலத்தை கொண்டு நான் விடுவிக்கப்பட்டேன். இனியும் விடுவிக்கப்படுவேன். வரும் நாட்களிலே இந்த மரணத்திற்கு ஏதுவான காரியம் என்னை எதுவும் செய்ய முடியாது. ஏன் என்று சொன்னால், இந்த உலகத்தை காட்டிலும் எனக்குள் இருப்பவர் பெரியவர் என்று அவர் விசுவாசித்து நடந்தார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் பலப்படுத்துவார் என்று உங்களை தாழ்த்த ஆரம்பியுங்கள். அபிஷேகம் பெற்றது நிமித்தம் நீங்கள் எல்லாவற்றிலும் ஜெயம் உங்களுக்கு லகுவாய் பெற்றுக்கொள்ள முடியும் என்று வேதம் சொல்லவில்லை. நீங்கள் அபிஷேகத்து பெற்றது நிமித்தம் பிரச்சனைகள் உங்களிடத்திலே வராது என்று வேதம் சொல்லவில்லை. ஆனால் நாம் அபிஷேகம் பெற்றிருந்தாலும் நம் கர்த்தருடைய பார்வையிலே நாம் ஏற்றபடி நடக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை இரட்சிப்பின் அனுபவத்திலே நடத்தி நம்மை பலப்படுத்தி கொண்டே இருப்பார். தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே அனுதினமும் உன்னுடைய இரட்சிப்பு எனக்கு தேவை. நாமும் அப்படி காத்திருக்கும் பொழுது நம்மை தாழ்த்தும் பொழுதுதான் நமக்கும் விடுதலை உண்டு, இரட்சிப்பும் உண்டு, ஆசீர்வாதமும் உண்டு, விடுதலையும் உண்டு, கம்பீரம் உண்டு, சமாதானம் உண்டு. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையை இன்று நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். இந்த தாவீது அபிஷேகிக்கப்பட்டவர் தான், ஆனால் இன்னமும் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறவராய் இருக்கிறார். நீங்கள் அபிஷேகிக்கப்பட்டவர்கள் தான், ஆனால் இன்னமும் நீங்கள் பழைய வாழ்க்கையிலே நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்களா என்று சிந்தித்து பாருங்கள். நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மை பெறவில்லை என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் விசுவாசத்தோடு சொல்லுங்கள், நாட்கள் வரும், கத்தரனை உயர்த்துவார், கழுகுக்கு சமமான உயர்வை தேவன் எனக்கு கட்டளையிடுவார் என்று சொல்லுங்கள். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை எனக்கு கொடுப்பார் என்று சொல்லுங்கள். பள்ளத்தாக்கின் வாழ்க்கையை தேவன் எனக்கு லீலி புஷ்பமாய் மேட்டுமையான வாழ்க்கை எனக்கு தருவார் என்று சொல்லுங்கள். நான் விசுவாசிக்கிறது என் கண்மலை ஆகிய தேவன் என்று சொல்லுங்கள். இந்த கண்மலையிலிருந்து என் கசப்பான அனுபவங்கள் மாற்றப்பட்டு மதுரமான ஆனந்தத்தின் அபிஷேகம் ஊற்றப்படும் என்று சொல்லுங்கள். நான் ஒரு பொழுதும் கர்த்தரால் மறக்கப்படேன் என்று நீங்கள் விசுவாசத்தோடு சொல்ல ஆரம்பிங்கள். இந்த தாவீதினுடைய வாழ்க்கையிலே அபிஷேகிக்கப்பட்டவர் தான், ஆனால் இன்னமும் அவர் ஆடு மேய்த்து கொண்டு இருக்கிறார். இங்கே அவருக்கு ஏன் இந்த உயர்வு என்று பார்க்கும் பொழுது, தன் தகப்பனார் அவரை அழைத்து, நீ இந்த ஆகார பொட்டலத்தை உன்னுடைய சகோதரரிடத்திலே போய் கொடுத்து கொண்டு வா என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். தாவீதை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது, தாவீதினுடைய பைகளிலே அந்த 5 கவனி கல்கள் இருந்தது நிமித்தம்தான் அவன் ஜெயம் பெற்றான் என்று நாம் சிந்தித்துக் கொள்கிறோம். ஆனால் அவனுக்கு வந்த உயர்வு அவன் பையிலே இருந்த கல்கள் கவனியும் கற்கள் நிமித்தம் அல்ல, ஆனால் அவன் தன் சகோதரருக்கு பணிவிடை ஆவியோடு அவன் சென்றது நிமித்தம். ஆம் பிரியமானவர்களே, தாவீதுக்கு முன்பதாக ஒரு கோலியாத் வந்து நின்றான். அவனுக்கு தெரியாது அவன் யுத்த களத்திற்கு செல்லுகிறான் என்று சொல்லி. ஆனால் அந்த கோலியாத் நம் பல வேளையிலே வாசிக்கும் பொழுது அவன்தான் இவனுக்கு எதிராளி பிரச்சனை என்று நினைத்தோம். ஆனால் வேதம் முடிவிலே நாம் அவரை குறித்து வாசிக்கும் பொழுது இந்த கோலியாத் தாவீதுக்கு ஆசீர்வாதத்தின் திறவுகோலாய் காணப்பட்டார் என்று நாம் பார்க்க முடிகிறது. உங்களுடைய வாழ்க்கையில எத்தனை கோலியாத்துகள் நின்று கொண்டு இருக்கிறார்கள் என்று சிந்தித்து பாருங்கள். ஒருவேளை நாம் எதிராளியாய் இருக்கலாம் என்று நீங்கள் நினைக்கலாம், ஆனால் நம் குணாதிசயங்களே பலவேளை நமக்கு எதிராளியாய் நின்று கொண்டு இருக்கிறது. நம் குணாதிசயங்களே அருவறுக்கத்தக்க காரியங்கள் நமக்கு கோலியாத் நின்று தடை செய்து கொண்டு இருக்கிறது. இத்தனை நாட்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் பயத்தினாலும் நடுக்கத்தினாலும் நிரப்பப்பட்டிருந்தார்கள். நாம் என்னாக போகிறோமோ? இவ்வளோ பெரிய மாமனிதர் ஒரு கோலியாத் நின்று கொண்டிருக்கிறானே, அவன் சத்ருவானவன் ஆச்சே என்று அவர்கள் பயந்து கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட எதிராளி உங்களோட வாழ்க்கையிலே இன்று நீங்கள் எனக்கு ஜெயம் உண்டு என்று நீங்கள் கம்பீரத்தோடு சொல்ல ஆரம்பியுங்கள். இங்கே தாவீதுடைய வாழ்க்கையிலே அவன் கோலியாத்தை எதிர்கொள்ள போகிறோம் என்று அவன் சொல்லவில்லை. ஆனால் தன் தகப்பனார் அவனிடத்திலே கொடுத்த ஒரு வேலையை உத்தரவாதத்தோடு அவன் செய்ய அவன் செயல்பட்டான். அதுதான் அவன் ஆடு மேய்க்கும் பொழுது அவனிடத்திலிருந்த உத்தரவாதம் இப்பொழுது
அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஆகாரத்தை எடுத்து செல்ல வேண்டிய வேளையில் அவன் உத்தரவாதத்தை பெற்றான். அவன் அபிஷேகிக்கப்பட்டவன் தான். அவன் தன் தகப்பனாரிடத்தில் சொல்லி இருக்கலாம், நான் எதற்காக எடுத்து செல்ல வேண்டும். இந்நாட்களில் நாம் அப்படித்தான் சொல்லுகிறோம், நமக்கு ஒரு உயர்வு, நமக்கு ஒரு அந்தஸ்து, தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய நன்மைகள் வரும்பொழுது நான் எதற்காக இதை செய்ய வேண்டும், நான் ஏன் இறங்கி செல்ல வேண்டும் என்று கேட்கிறோம். ஆனால் ஒரு ராஜரீக அபிஷேகம் பெற்ற தாவீது அவன் உத்தரவாதத்தோடு செயல்படுகிறான். அவன் தன் தகப்பனாருக்கு ஒத்துழைப்பு கொடுத்து செல்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் அப்படிப்பட்ட தாழ்மையோடு ஒத்துழைப்பு கொடுத்து நடக்கும் பொழுது ஜெயம் உங்களுக்கு காத்திருக்கிறது என்று மறந்து விடாதீர்கள். அவன் தன் சகோதரனிடத்திலே ஏதோ அலட்சியமாய் அந்த சாப்பாடு தானே என்று அவன் எடுத்து சென்றிருக்கலாம். ஆனால் அவன் கவனத்தோடு அதை எடுத்து சென்றவன் அவன் பையில் இருக்கும் கவனி கற்களை அவன் கவனிக்கவில்லை. ஆனால் அவன் எதை கையில் எடுத்து சென்றானோ அதை மிகவும் பொக்கிஷமாய் எண்ணினான். இதைதான் தேவன் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். உங்கள் கைகளில் கொடுக்கப்பட்ட காரியங்களிலே நீங்கள் எவ்வளவாய் கவனம் செலுத்தி கொண்டு இருக்கிறீர்கள்? ஏன் இன்னும் விடுதலை இல்லை? ஏன் இன்னும் செழிப்பு இல்லை? ஏன் இன்னும் தேசத்துக்கு சேமம் இல்லை? ஏன் இன்னும் விருட்சம் அடையவில்லை? ஏன் இன்னும் லாபம் அடையவில்லை? எல்லா காரியங்களிலும் நஷ்டமும் பொத்தலான பையிலே போடுகிறது போல காணப்படுகிறது. எல்லா காரியங்களிலும் சோர்வும் அவமானம் ஏன் காத்திருக்கிறது என்று சிந்தித்து பாருங்கள். தேவன் உங்கள் கரங்களிலே கொடுத்ததை எவ்வளவு பொக்கிஷமாய் நீங்கள் எடுத்து செல்கிறீர்கள்? எவ்வளவு உத்தரவாதத்தோடு செயல்படுகிறீர்கள்? எவ்வளவு ஒத்துழைப்பு கொடுத்து நடந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சிந்தித்து பாருங்கள். தாவீது முறுமுறுக்காதவனாய் அதை எடுத்து சென்றதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். நம் பல வேளையிலே இஸ்ரவேல் போல எகிப்தின் காரியங்கள் நம் இருதயத்திலே ஒட்டிருக்கிறது நிமித்தம் நாம் முறுமுறுத்து கொண்டு இருக்கிறோம். இந்த நாளிலே தேவனிடத்திலே சொல்லுங்கள், எனக்குள் இருக்கிற எகிப்தின் சாபங்கள், எனக்குள் இருக்கிற எகிப்தின் குணாதிசயங்களை, எனக்குள் இருக்கிற எகிப்தின் காரியங்களை முற்றிலும் நீர் அழித்து போடும் ஆண்டவரே என்று சொல்லுங்கள். உம்மை சேவிக்கிற, உம்மை ஆராதிக்கிற, உம்மில் கெம்பிரிக்கிற பசுத்தாவினாலே என்னை நிரப்புங்க என்று சொல்லுங்கள். தாவீதினுடைய வாழ்க்கையிலே உத்தரவாதத்தோடு ஒத்துழைப்போடு பொக்கிஷமான ஒரு காரியத்தை, அந்த ஆகாரத்தை தன் சகோதரருக்கு எடுத்து சென்றான். அபிஷேகிக்கப்பட்ட தாவீது தான். ஆனால் தன் சகோதரரிடத்திலே அவன் எடுத்து செல்லும் பொழுது பணிவிடையாவியோடு எடுத்து சென்றார். இதைதான் தேவன் இந்த நாட்களிலே நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். நம் பல வேளையிலே அந்தஸ்துகளையும் நம் ஆசீர்வாதங்களையும் எதிர்பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்திற்கு வரும்பொழுது அங்கே ராஜாக்கள் எதிர்பார்த்ததே, அங்கே பெரிய இடங்களிலே அவரை தேடினார்கள். ஆனால் அவரோ தன்னை தாழ்மையான ஒரு இடத்திலே, யாரும் அறியாத மாட்டு கொட்டாயிலே அங்கே பிறந்தார். தன்னை தாழ்த்தினார். சிலுவை பாடுகளை தன் ஏற்றுக்கொண்டார். ஜனங்களுக்காக ரத்தம் சிந்தினார். அவர் சந்தோஷத்தோடு ஆனந்த தைலத்தினால் நிரப்பப்பட்டவராய் பிதாவின் வலது பாரசத்திலே அமர்ந்திருந்து நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். இதெல்லாம் எப்படி என்று சொன்னால், அங்கே தாழ்த்தினது நிமித்தம் கத்தரை உயர்த்தினார். உங்களுடைய வாழ்க்கையிலே இன்று நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே எனக்கு கொடுக்கப்பட்ட சிறு காரியங்களிலும் சிறு தாளந்துகளிலும் சிறு கிருபைகளிலும் நான் அதை பொக்கிஷமாய் எண்ணி உம்மை துதிப்பேன். எனக்கு கொடுக்கப்பட்ட காரியங்களை நான் உத்தரவாதமாயிருப்பேன். எனக்கு கொடுக்கப்பட்ட காரியங்களிலும் எனக்கென்று அனுமதித்த ஜனங்களோடு நான் உத்தளைப்பேன் என்று சொல்லுங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக என்னை நான் முழுமையாய் உமக்கு முன்பதாக தாழ்த்துவேன் என்று சொல்லுங்கள். தாவீது தாழ்த்தினான், தேவன் ஜெயத்தை கொடுத்தார். தேவனுக்கு முன்பதாக தாழ்த்துங்கள், கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அப்படியே கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளின் செய்தியிலே கேட்டது போல உத்தரவாதமாய் நடந்த தாவீது உமக்கு முன்பதாக, தன் சகோதரருக்கு முன்பதாக பணிவிட ஆவியோடு சென்றது நிமித்தம் ஜெயம் அவனுக்கு வந்தது. இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரும் அப்படி தாழ்மையுள்ளவர்களாய் இருக்கும் பொழுது அவர்கள் சேமத்தை வர பண்ணுகிறீர், ஆசீர்வதிக்கிறீர். அப்படி செய்ய போகிறதற்காய் நன்றி. எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசு நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, அமேன்.